ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமான தருணங்கள் நிறையா இருக்குங்க. இந்த நிமிஷம் இந்த உலகத்தில் நான் தானே ரொம்ப சந்தோஷமானவன் நினைக்கிற தருணங்கள் இருக்கலாம். இதோட சந்தோஷமான தருணம் என் லைஃப்ல இனிமேல் அமையவே அமையாது, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் அந்த தருணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தருணங்கள் இருக்கும். அடுத்த நிமிஷம் நான் செத்து போயிட்டா கூட பரவாயில்ல, அவ்வளோ சந்தோஷமாக சாவேன், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் அந்த செகண்ட் அப்படின்னு யோசிக்கிற ஒரு சில தருணங்கள் இருக்கும். நிறைய சந்தோஷமான தருணங்கள் இருக்கும் இந்த வாழ்க்கையில். பட் எல்லாத்தையும் விட வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம், நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தங்களுக்கு நம்மளையும் திரும்பி பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அந்த தருணம் தான். இதயம் இடம் மாறும் அந்த தருணம், காதலில் விழும் அந்த தருணம், வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் காதல். காதல் ஒரு கடல் மாதிரி தான், அலைகள் போல பேசுறதுக்கு ஆயிரம் விஷயங்கள் இருக்கும். அண்ட் காதல் பற்றி பேசினாலும் கேட்கறதுக்கு அவ்வளோ பேர் இருக்கீங்க. நிறைய பேர் ரொம்ப விரும்பி கேட்குற ஒரு விஷயமும் காதல் தான். ஸோ காதல் பற்றி நிறைய பேச தான் போகிறேன் இனி வரும் வாரங்களில். பட் இந்த வாரம் நான் பேச போகிறது இதயம் இடம் மாறுற அந்த தருணத்தை பற்றி, காதலில் விழுந்ததுக்கப்புறம் இருக்கிற ஒரு சில நாட்கள், ஒரு சில வாரங்கள், வாழ்க்கையில் எக்கச்சக்க சந்தோஷங்கள், வானுயரத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சில நாட்களை பற்றி தான் பேச போகிறேன். பிறந்ததுல நம்ம நிறைய பேரை பார்த்துருந்துருப்போம், இல்லை ஒரு சிலர் கூட பழகி இருந்திருப்போம். இவங்க நம்ம லைஃப்பில் தான் நல்லா இருப்பேன்னு ஒரு சிலர் பார்த்தா தோணி இருந்திருக்கோம். ஒரு சிலர் கூட பழகினதுக்கப்புறம் சரி இவங்க இவ்வளோ சம பர்சனாக இருக்காங்களே, இவங்களுக்கு இவ்வளோ நல்ல குணம் இருக்கே, சரி இவங்களாம் நம்ம லைஃப்பில் வந்து நல்லா இருப்பேன்னு ஒரு சிலர் பார்த்து நினச்சிருப்போம். பட் ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்காது. ஒரு சிலர் மேலே நம்ம ரொம்ப ஆசைப்பட்டிருப்போம், பட் அது நடந்திருக்காது. பட் கடைசியில் இத்தனை வருஷம் கழித்து இவங்க தான் நமக்கானவங்க, இவ தான் நமக்கானவ, இவன் தான் நமக்கானவன்னு தெரியற அந்த தருணம், அதுவே ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸான, ரொம்ப ஹெவன்லியான மொமெண்ட் தான் அது. காதலில் விழுந்தோடனே வந்து அது ஒரு அன்டிஸ்கிரைபிள் ஃபீலிங் தான். நிறைய பேர் பறக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் வந்து அந்த வார்த்தையிலேயே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள், பட் பியூர் அண்ட் பியூராக ஒரே ஒரு வார்த்தை, இமாலய சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். அவங்கள ஒரு 1000 தடவை நம்ம வாழ்க்கையில் அதுக்கு முன்னாடி பார்த்துருந்துருப்போம், டெய்லியும் அவங்கள பார்த்துட்டு இருந்திருப்போம், எதுவுமே பெருசாக தெரிஞ்சிருக்காது. பட் அவங்க மேலே அந்த உணர்வு வந்தப்பறம், நம்ம காதலில் விழுந்தப்பறம், அவங்களோட சின்ன சின்ன அசைவுகள் கூட நமக்கு மேஜிக்காக தெரியும். எல்லா விஷயத்தையும் ரசிப்போம். அவங்களோட நெற்றி முடியிலிருந்து, அவங்களோட பொட்டு, அவங்களோட நடை, அவங்களோட பாவனை, அவங்களோட சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து, அவங்களோட மீசை, அவங்களோட தாடி, அவங்க நம்மளை பார்த்துக்கிற விதம், அவங்களோட கண், அவங்களோட கண் இமை, அவங்களோட புருவம், எல்லாமே குழந்தை மாதிரி பைத்தியகாரத்தனமாக ரசிக்க ஆரம்பிப்போம். அண்ட் அவங்களோட குரல் வந்து நமக்கு அப்படியே ஒரு அமிர்தம் மாதிரி தெரியும். அவ்வளோ தூரம் பேசியிருந்திருப்போம் அவங்கக்கிட்ட, பல வருஷம் அந்த குரல் கேட்டிருந்துருக்கலாம், இல்லை பல மாதம் அந்த குரல் கேட்டிருந்துருக்கலாம். பட் காதலில் விழுந்தப்புறம் அந்த குரல் கேட்டுகிட்டே இருக்கலாம் போல இருக்கும். நமக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும், அந்த நாளில் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும், ஹலோ குட்டிமா, இல்லை ஹலோ பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த குரல், ஒரு ஹலோ கேட்டால் போதும், சாப்பிட்டே நம்ம கேட்குற அந்த வார்த்தை போதும், அந்த நாளில் இருக்க கஷ்டம் எல்லாம் பறந்து போயிடுற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோ வசீகரமாக தெரியும் அவங்களோட குரல் நமக்கு. அண்ட் காதலில் விழுந்த உடனே பல மணி நேரம் அலைபேசியில் பேசுறது, அதுக்கப்புறமும் வந்து ஓயாமல் ஃபோனில் ரொம்ப நேரம் டெக்ஸ்ட் பண்ணுறது, நைட் ஃபுல்லாக உட்காந்து பேசுறது, 3-4 மணி ஆனால் கூட 2 மணி நேரம் தான் இருக்கும் தூங்க. அப்போ கூட ஏண்டா தூங்கணும்னு தோணும், ஐயோ தூங்கினா 2 மணி நேரம் அவங்களுக்கு பிரியுமே, கனவுலேயே அவங்க வந்து நல்லா இருக்குன்னு தோணும். எப்படா மறுபடியும் விடியும், எப்போ அவங்களுக்கு காலைல இருந்து மறுபடியும் குட் மார்னிங் அனுப்பலாம், எப்போ அவங்க வாய்ஸ் மறுபடியும் நாளைக்கு கேட்கலாம் அப்படின்னு இருக்கும். அப்படியே ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு சந்தோஷம் தான் அது. அண்ட் எல்லா கப்புள்ஸுமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட், எல்லா ஹியூமன்ஸுக்கும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க ஒரு மொமெண்ட் வந்து நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட கை கோர்க்கிறது, அதுவும் நம்மளோட காதலோட கையை முதல் முதல்ல கோர்க்கிற அந்த தருணம் இருக்குல்ல, அப்போ ஒரு ஃபீலிங் வரும். அது காதல் இல்லை, காமம் இல்லை, அதுக்கும் மேலே அது ஒரு ஹெவன்லி ஃபீலிங். அண்டு அது கண்டிப்பாக வார்த்தைகளால் விபரிக்கவே முடியாது. அண்ட் அந்த கையை கோர்த்தப்பறம் ஒரு ஃபீலிங் இருக்கும், அந்த கையை வாழ்க்கை ஃபுல்லாக விடக்கூடாது, வாழ்க்கை ஃபுல்லாக அந்த கை கோர்த்து தான் நடக்க போகிறோம் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போதே ஒரு தனி சந்தோஷம் வரும். அந்த கையை அவ்வளோ இறுக்கமாக பிடிச்சிப்போம், விடவே மாட்டோம். அண்ட் ஹீஸ் மைன், ஷீஸ் மைன், அவங்க நம்மளுடைய ஒரு பாகம், அவங்க நம்மளுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ்னஸ் இருக்கும், ஒரு ஃபீல் இருக்கும், அதுவே ஒரு தனி ஃபீல். காதலில் எல்லாமே ஒரு வேறு லெவலில் வச்சுக்கோங்களேன். அண்ட் காதல் வந்து நிறைய தைரியத்தை கொடுக்கும், இட் வில் மேக் யூ பெட்டர் பர்சன், உங்களை ஒரு நல்ல மனுஷனாக இல்லை நல்ல மனுஷியாக மாற்றும். எந்த வேலையுமே இல்லாமலோ, இல்லை எந்த பொறுப்புமே இல்லாமல் லைஃப்பை ரொம்ப கேர்ஃபுல்லாக வாழ்ந்துட்டு இருந்திருப்போம். பட் காதல்னு வந்த உடனே நம்மளை நம்பியும் ஒருத்தங்க இருக்காங்க, நம்மளை நம்பி அவன் இருக்கா, நம்மளை நம்பி அவன் இருக்கா, நமக்காக ஒரு உயிர் இருக்கு அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்ததுக்கப்புறம் வாழ்க்கையை நம்ம ஏதாவது பண்ணணும், உருப்படியாக பண்ணணும், இல்லை ஒரு வேலைக்கு போகணும், இல்லை காசு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்பு கொடுக்கும், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கும். காதல் வந்து நிறைய விதத்தில் உங்களை ஒரு புது உயிராக, ஒரு நல்ல உயிராக மாற்றும். ஒரு புது உயிராகவே நீங்கள் பிறப்பீங்கன்னு வைங்களேன், நிறைய சந்தோஷம், அப்பப்போ சின்ன வலி, ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் தான் இந்த காதல். அண்ட் சண்டை இல்லாமல் காதல் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. சின்ன சின்ன சண்டைகள் முதல்ல எட்டி பார்க்க ஆரம்பிக்கும், சின்னதாக முளைக்க ஆரம்பிக்கும். அப்பப்போ ஈகோ, அப்படியே நானும் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லலாம் எந்த சண்டையுமே நிற்க வாய்ப்பே இல்லை, 2 நிமிஷம் சண்டை போட்டால் மறுபடியும் 2 மணி நேரம் கொஞ்சிப்போம். ஒவ்வொரு சண்டையுமே கடைசியில் நம்ம அந்யூனியத்தை அதிகம் தான் படுத்தும், அந்த சண்டையே கடைசியில் போறாமப்படும், சே இவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் சம்டைம்ஸ் சின்ன சண்டைகள் பெருசாக மாறலாம், ஒரு சம்டைம்ஸ் ஒரு சில சுச்சுவேஷன் இருக்கும், அவங்க ரொம்ப நாள் பார்க்க முடியாமல் போயிடும், இல்லை அவங்களோட குரல் ரொம்ப நாள் கேட்க முடியாமல் போயிடும், அவங்க கூட ரொம்ப நாள் பேச முடியாமல் போயிடும், ஏதாவது ஒரு சுச்சுவேஷன், ஏதாவது ஒரு எக்ஸாம், இல்லை ஒரு வேறு ஒரு ஊருக்கு போகிற மாதிரி ஆகிடும்.
அப்போ பிரிஞ்சிருக்க ஒரு சில நாட்கள் இருக்கும் பாருங்களேன், ஒரு சில நாட்கள் இல்லை ஒரு சில வாரங்கள், அதில் ஒரு வழி இருக்கும், பட் அந்த வழியிலையும் ஒரு சுகம் இருக்கும். மறுபடியும் அவங்களை எப்போ பார்ப்போம்னு சொல்லிட்டு அதுக்கான நாட்கள் என்றது, அவங்ககிட்ட அந்த பேசின அந்த பழைய மெசேஜஸ்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறது, கால் ரெக்கார்டிங் இருந்தால் அவங்களோட வாய்ஸ் மட்டும் கேட்டுகிட்டே இருக்கிறது, எப்போ அவங்கள பார்ப்போம் எப்போ அவங்கள பார்ப்போம்னு யோசிச்சுட்டே இருக்கிறது, எப்போ அந்த குரல் மறுபடியும் கேட்போம் யோசிச்சுட்டே இருக்கிறது, கடைசியில் அந்த நாட்கள் இல்லை அந்த சில வாரங்கள் முடிஞ்ச அப்புறம் அவங்களோட குரல் கேட்குற அந்த தருணம், அவங்கள பார்க்குற அந்த நிமிஷம், ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் வரும். அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும், இவ்வளோ நாள் பார்க்காம இருந்து மறுபடியும் அவங்கள பார்த்துட்டோம், இவ்வளோ நாள் அவங்க குரல் கேட்காம இருந்து மறுபடியும் கேட்டோம்னு சொல்லிட்டு அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும். அண்ட் அவங்க மட்டும் நேரில் நம்ம முன்னாடி இருந்தாங்கன்னா அவ்வளோ நாள் கழித்து போயிட்டு ஓடி போய் அவங்கள கட்டி பிடிச்சிப்போம், நெஞ்சோடு அவங்கள அணைச்சிப்போம். அவ்வளோ அழகானது காதல். நான் இது வரைக்கும் சொன்ன எல்லா விஷயங்களையுமே கவனிச்சிங்களா? அதெல்லாம் வெறும் வார்த்தைகள் மட்டும் இல்லை, அதெல்லாமே உணர்வுகள். ஏன்னா காதல் ஒரு வார்த்தை இல்லை, அது ஒரு உணர்வு. ஒரு 1000 பூக்களை சேர்த்து கோர்த்து கட்டின ஒரு உணர்வு. ஒரு 100 சொர்க்கத்தை வாழும் போதே நம்ம கண்ணில் காமிக்கிற ஒரு உணர்வு. ஒரு 100 தாய்மடிக்கு இணையான ஒரு உணர்வு காதல். அண்ட் நம்ம லைஃப்பில் நமக்கு அப்பா அம்மா இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஸ், கசின்ஸ், நிறைய உறவுகள் இருக்கும், ரத்த உறவுகள், நம்மளோட ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், நம்ம கூட இணைப்பிரியாத உறவுகள் நிறையா இருக்கும். பட் எந்த உறவுனாலுமே இப்படி ஒரு உணர்ச்சி நமக்கு கொடுக்க முடியாது, இப்படி ஒரு சந்தோஷத்தை நமக்கு கொடுக்க முடியாது. அந்த எந்த உறவையும் நான் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணலை, அது எல்லாமே ஸ்பெஷல் தான், அது எல்லாமே பியூட்டிஃபுல் தான். பட் இருந்தாலும் காதல் நமக்கு தரக்கூடிய உணர்வு, காதல்னால நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் எப்பவுமே ஒரு படி மேலே தான், அது ஒரு ஹெவன்லி ஃபீலிங் தான். இங்கிலீஷில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கோட் இருக்குது, லவ் மேக்ஸ் லைஃப் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு, காதல் வாழ்க்கையை ரொம்ப அழகாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நானும் அதுதான் சொல்கிறேன், காதலிச்சு பாருங்கள். என்னதான் கஷ்டங்கள் இருந்தாலும், என்னதான் அதில் நிறையா சண்டைகள் நிறையா வழிகள் இருந்தாலும், காதல் ரொம்ப அழகானது. வாழ்க்கை எவ்வளோ அழகானதோ அதே அளவுக்கு காதலும் ரொம்ப அழகானது. இது நவீன் விக்னேஸ்வரின் இதயத்தின் குரல். காதலிச்சு பாருங்கள், மறக்காமல் இதயத்தின் குரலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.